بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم அன்பின் சொந்தங்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நேற்றைய தினத்தில் குடும்பவியல் சார்ந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதே குடும்பவியலில் இரண்டாம் ஒரு விஷயத்தை இன்று உங்களுக்கு முன்வைக்கின்றேன். உள்ளங்கள், மனித உள்ளங்கள், அவற்றின் செயல்பாடுகள்தான் அல்லாஹும் ரசூலும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்னமல் ஆமாலு பின்னியாத், அனைத்து செயல்பாடுகளும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. இந்த எண்ணத்தில் பிறரை பற்றிய மதிப்பீடு நமக்கு எப்படி அமையுமோ அதன்படி தான் நம்முடைய குடும்ப உறவுகள் அமையும். நம்மை சார்ந்துள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தவர்கள், நம் குடும்பத்தில் உள்ள நெருக்கமானவர்கள், இன்னும் நமக்கு சம்பந்தப்பட்ட உறவுகள், இவர்களிடத்தில் நாம் இருக்கக்கூடிய நிலை என்னவென்று நாம் அறிந்தால்தான் நம்முடைய நிலை சீராகும். அருமைக்குரிய சொந்தங்களே, இன்றைய உலகில் மனிதன் நவீன சிந்தனையில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வேலை என்னவென்று சொன்னால், சொந்தங்களை விட்டு தூரமாகும் வேலையை தான் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு மிக இலகுவானது என்னவென்று சொன்னால், கத்தரிக்காயை நறுக்குவதை விட மிக இலகுவான செயல் உறவுகளை நறுக்கி தள்ளுவது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உறவுகளை விட்டும் தூரமாகி, உறவுகளை துண்டித்து விட்டு, அவர்கள் எனக்கு உறவில்லை, அவர்களோடு நான் பேச மாட்டேன், இன்னாருடைய விசேஷங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், அவர்கள் எனக்கு உறவுதான், ஆனால் நான் எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று பேசக்கூடிய செய்திகள் நம் காதுகளுக்கு கிடைக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சூழல், இப்படிப்பட்ட செயல்கள் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் ஏற்றதா என்று சொன்னால் அறவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம், உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் படைத்துவிட்டு அவை அவைகளுக்குரிய உரிமைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு இறுதியாக கேட்கின்றானாம், எல்லாவற்றிற்கும் உங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டு விட்டனவா என்று அல்லாஹ் கேட்டபோது எல்லாமும் கூறின, ஆம் இறைவா, எங்களுக்கு நீ எங்களுடைய உரிமையை கொடுத்திருக்கிறாய் என்று ஒப்புக்கொண்டன. ஆனால் உறவு என்ற நம்முடைய பந்தம் இது மட்டும் எழுந்து நின்று கேட்டதா, இறைவா எனக்கு ரஹம் என்று பெயர் வைத்திருக்கிறாய், உனக்கோ ரஹீம் என்ற பெயர் இருக்கிறது, ரஹம் ரஹீம் இது மிக நெருக்கமான ஒன்றாயிற்றே, இதில் எனக்கு ஏதேனும் விசேஷமான ஒரு தகுதி வேண்டாமா என்று கேட்டதாம். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஆம், யார் உன்னை சேர்ந்திருப்பாரோ அவரை நான் புரிந்து கொண்டேன், யார் உன்னை துண்டிப்பாரோ அவரை நான் தூரமாக்கிவிட்டேன் என்று சொன்னதாக செய்திகள் உண்டு. அருமைக்குரியவர்களே, அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில் மன் கதாக், யார் உன் உறவை துண்டித்தாரோ அந்த துண்டித்தவரை சென்று நீ கண்டு அவரிடத்திலே உறவாக ஆகிவிடு என்று கட்டளை இடுகிறார்கள். நன்கு கவனிக்க, யார் உன்னுடைய உறவு வேண்டாம் என்று ஒதுக்குகின்றாரோ, உன்னோடு உறவு வைக்க விரும்பவில்லை என்று ஒதுங்குகிறாரோ, அவரை நீ தேடிச் சென்று அவரிடத்திலே நீ உறவு கொண்டாட வேண்டும் என்பது அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை. உறவு என்பது மிக நேர்த்தியானது, மிக அவசியமானது. உறவுகள்தான் ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு. ஒரு குடும்பத்தில் நிறைய உறவினர்கள் இருந்து அவர்கள் வந்து போகும் காலம் இருந்து இருக்குமேயானால், ஒரு குடும்பத்திற்கு நிறைய உறவினர்கள் வந்து செல்வார்களேயானால் அந்த வீடு பரக்கத் பொருந்தியதாக ஆகிறது. நம்முடைய அனுபவத்தில் பார்ப்போமேயானால், எந்த குடும்பத்தில் உறவுகள் வந்து செல்வார்களோ அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்டதாக அந்த வீடு அமைகிறது. ஏனென்று சொன்னால், அங்கே சொந்த பந்தங்களில் நடமாட்டங்கள் இருக்கும்போது திருடர்கள் உள்ளே நுழைய அச்சப்படுவார்கள். இன்னும்
தீமையான காரியங்கள் குடும்பங்களில் நடைபெறுவது இல்லாமல் மாறும். நம் குடும்பத்தவர்கள் எப்போதும் நற்சிந்தனையோடு நல்ல மக்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏற்படும். நம் வீட்டில் வந்து நம் உறவினர்கள் உங்க அல்லது ஏதேனும் பருக அதற்குரிய நல்வாய்ப்புகள் கிட்டும். இதுபோன்று நமக்கு பல்வேறு அரிய நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பாகத்தான் உறவுகள் இருக்கின்றன. ஆனால் ஷைத்தானுக்கு மிக எதிரான நிலை என்னவென்று சொன்னால், உறவுகளை எப்படியாவது துண்டித்து விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அவனின் விருப்பம். அதனால்தான் அவன் முன்னின்று உறவுகளை வெறுக்க வைக்கின்றான், உறவுகளை துண்டிக்க வைக்கின்றான். இன்று மனிதனுக்கு உறவுகளை துண்டிப்பதற்கு காரணம் பெரிதாக தேவையில்லை. சிறு சிறு காரணங்களே போதும். அவன் வீட்டு கல்யாணத்திற்கு நான் போனேன், என்னை சரியாக கவனிக்கலை, நாங்கள் நாலு பேரை உட்காந்து கிடந்தோம், அவங்களுக்கெல்லாம் நல்ல கோப்பையில் டீ கொடுத்தாரு, எனக்கு மட்டும் கிளாஸ் கோப்பையில் கொடுத்தாரு. சிறு சிறு விஷயங்களில் சர்ச்சைகள், எல்லார்ட்டையும் அப்படி சொன்னாரு, ஏட்ட மட்டும் இப்படி சொன்னாரு, எல்லாருக்கும் கை கொடுத்தாரு, என்னை மட்டும் கை தூக்கி செலவு சொன்னாரு. சின்ன சின்ன விஷயங்கள், இதற்கெல்லாம் கூட கோபம். இப்படி அல்ல, இதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம் உறவுகளோடு சேர்ந்த குவியலாக நமக்கு இருக்க வேண்டும். கொத்து கொத்தாக நம்முடைய குடும்பங்கள் உறவை சார்ந்திருக்க வேண்டும். நாம் தனித்தவர்கள் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் அதிகமான உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று இருக்கும்போதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். இன்றைய காலத்திலே குடும்பம் என்று சொன்னால் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே சரியான புரிதல் இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கே சந்தேகம். தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான உறவுகள் இருக்கிறதா என்று பார்த்தால் சந்தேகம். தாய்க்கும் மகனுக்கும் சரியான புரிதல் இருக்கிறதா பார்த்தால் சந்தேகம். குடும்பத்தில் உள்ள ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் சந்தேகம். இப்படி இருப்பது என்ன நியாயம்? இதுவல்ல வாழ்க்கை, இதுவல்ல குடும்பம். குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே உறவாக இருக்க வேண்டும். ஒரு சிறு விசேஷம் என்று சொன்னால் கூட, ஒரு சிறு வேலை என்று சொன்னால் கூட, எல்லோரும் பகிர்ந்து கொண்டு அந்த வேலையை செய்வதற்கு தயாரானால்தான் உறவுகள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பது பொருள். அவர்கள் வேறு, நாங்கள் வேறு, அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இது போன்ற நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. இதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது, இதை ஏற்கவில்லை. அருமைக்குரியவர்களே, அண்ணலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளை எந்த அளவுக்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் நீங்கள் சமைத்தால் உங்கள் உணவிலே கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்துங்கள். அந்த சமைக்கப்பட்ட உணவை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுங்கள், அவர்களே உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள் சற்றே தூரமாக இருந்தால் கூட அவர்கள் உண்டார்களா, பசியோடு இருக்கிறார்களா என்பதை நீங்கள் அறியும் வண்ணத்திலே அவர்கள் வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புங்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தினந்தோறும் சென்று சந்தியுங்கள். இது போன்ற முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அருமைக்குரியவர்களே. அதனால்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ஒரு சதக்காவை செய்ய முன் வருகிறார். அந்த சதக்காவை செய்யும் போது அந்த சதக்காவை முகம் தெரியாத யாரோ ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அது சதக்கா, அதற்கு நன்மைகள் உண்டு. ஆனால் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதே சதக்காவை உன் உறவினரிலே உள்ளவரை சந்தித்து நீ கொடுத்தால் இரண்டு நன்மைகள் கிடைக்கிறது. எப்படி? ஒன்று, உன் சதக்காவை சதக்கா கொடுத்து அதனுடைய நன்மையை நீ அடைந்து கொள்கிறாய். இன்னொன்று, இந்த சதக்காவை கொடுத்ததின் மூலமாக உன் உறவை நீ புதுப்பித்துக் கொள்கிறாய். இரண்டு நன்மைகள் இருக்கிறது. எனவே உறவை நீ முற்படுத்து என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவதை நாம் காண்கின்றோம். இந்த ஹதீஸ் திருமதி மற்றும் அஹமதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளிலே மிக விரைவானதும் இருக்கிறது, தாமதப்படுத்துவதும் இருக்கிறது. அதனை சுட்டிக்காட்டி அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ராவுல் ஹைரி சவாபன் சிலதுர் ரஹம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளிலே மிக விரைவாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் விஷயம் என்னவென்று சொன்னால்,
உறவுகளை சேர்ந்து கொள்வது. ஒரு இடத்துல உறவு இல்லாமல் இருக்கிறாரு, திடீர்னு பார்க்குறாரு, பார்த்த உடனே விரைவாக சென்று அவரோட உறவு கொண்டு விட்டால், அவரை உறவாக்கி விட்டால், இப்பொழுது இவர் மிக விரைவான நன்மைக்கு முந்திவிட்டார், நன்மையை வேகமாக பெற்றுக்கொண்டார். அதே போன்று வாசரா ஷர் இகாபன் கத்தி அத்துர் ரஹம், ஒருவர் மிக விரைவாக தண்டனைக்கு ஆட்பட வேண்டுமா, அவர் உறவை துண்டித்தால் போதும் உடனடியாக தண்டனைக்கு ஆட்பட்டு விடுவார். எப்போ வேணால் எதை நடக்கலாம், அல்லாஹ் தஆலா தண்டிப்பதற்கு மிக விரைவாக தயாராகிடுவான். ஆக அல்லாஹுடைய சவாபை பெறுவதற்கு காரணமாக அமைவது உறவுகளை சேர்ந்து கொள்வது, அல்லாஹுடைய தண்டனைக்கு மிக நெருக்கமாக கொண்டு வைப்பது உறவுகளை துண்டிப்பது. எனவே அருமை சகோதரர்களே, உறவுகளை சேர்ந்து வாழ்வோம். உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மன சங்கடங்களை, மனக்கசப்புகளை அகற்றி அனைவரோடும் சேர்ந்து நல்வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.